கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் ஆகும் இன்று மாலை மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது அதனை சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி திறந்து வைத்தார் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கேரள தேவசம் போர்டு பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து வருகிறது இங்கு கார்த்திகை மாதம் வருவதை அடுத்து ஐயப்ப பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிந்து செல்வது வழக்கம் கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பக்தர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன தற்போது தொற்று பரவல் கட்டுப்பாட்டில் உள்ளதால் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளும் தளர்த்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பதினெட்டாம் படி வழியாக மேல் சாந்து இறங்கிச் சென்று கோவில் முன்பு உள்ள ஆழைகுண்டம் ஏற்றப்பட்டு மண்டல பூஜை தொடங்கியது சபரிமலை ஐயப்ப தரிசனத்திற்கு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தவிர்த்து மற்றவர்களுக்கு இணையவழி முன்பதிவு கட்டாயம் என கேரள தேவசம் போர்டு அறிவித்துள்ளது அதேபோல் ஆன்லைன் முன்பதிவிற்கு கட்டணம் எதுவும் கிடையாது நிலக்கல் உள்பட பன்னிரண்டு மையங்களில் இணைய வழியில் புக்கிங் செய்யாதவர்களுக்கு ஸ்பாட் புக்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது